யார் யார் வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ற மிஷினரி இயக்கத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்துகிறோம். எஸ்எம்பிஎம் என்ற மிஷினரி இயக்கம் பாரத தேசத்தில் அவனுடைய பெரிய கிருபினாலே 115 மிஷினரிகளை அனுப்பி சுமார் 18 மாநிலங்களில் 96 மக்கள் இனங்கள் மடுவில் நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறோம். அருமையானவர்களே, எஸ்எம்பிஎம் ஒரு சபையும் அல்ல, அது ஒரு சபை சார்ந்த அமைப்பும் அல்ல. மாறாக இயேசு இரட்சகரை யார் யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் மிஷினரி பணிக்கு வாருங்கள், இந்த தேசத்தை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்து செயல்படுகிற பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அவனுடைய கிருபினாலே 470 பேர் இதுவரையிலையும் திருமுழுக்கு எடுத்திருக்கிறார்கள். 230 கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கு தேவன் எங்களை பயன்படுத்தியிருக்கிறார். 2 இடங்களில் ஆதிவாசி குழந்தைகளுக்கு என்று சொல்லி விடுதி நடத்துகிறோம். ஆண்டவர் சித்தமானால் இந்த ஆண்டில் 2 இடங்களில் விடுதிகள் அவசிய தேவையாக இருக்கிறது. ஒன்று குஜராத்திலையும் இன்னொன்று தமிழ்நாட்டிலையும் விடுதி தேவையாக இருக்கிறது. ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பணித்தளங்களில் தங்கியிருக்கிற மிஷினரிகளுக்கு மாதந்தோறும் ஆதரவாளர்கள் எங்களுக்கு தேவை. ஒரு மிஷினரிக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஸ்பான்சர்ஷிப் வாங்குகிறோம். ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு 600 ரூபாய் வாங்குகிறோம். அருமையானவர்கள், இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸு, நாங்களும் உங்களோடு கூட மிஷினரியாக வேலை செய்ய வருகிறோம். எங்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை தந்திருக்கிறார்ன்னு சொல்லி பலர் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய தரிசனம் என்னவோ அதை ஏற்றுக்கொண்டு இந்த தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி பலர் முன் வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும் பயிற்சி கொடுத்து அவர்களை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தி லூக்கா 15:10 எழுதியிருக்கிறபடி, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனத்துக்கு ஏற்ற விதத்தில் ஒரு பெருங்கூட்டமான மக்களை பாரத தேசத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு என்று சொல்லி நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அருமையானவர்களை, இப்படி ஆயத்தப்படுத்தும் போது உண்மையிலேயே ஒரு பெருங்கூட்டமான மக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். இதற்கான ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தை சாரும். ஆகவே இந்த கடைசி காலங்களில் ஒரு 3000 ரூபாய் என்பது ஒரு சாதாரண காரியம், நாம் சேர்த்து வைத்து எதையும் கொண்டு போக போகிறது கிடையாது. அருமையானவர்களே, கொரோனா வேகமாக பரவுகிறது. நமக்கு அறிமுகமான பலர் வேகமாக மறித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆளும் தப்ப முடியாது. இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்மையும் நம்முடைய ஆஸ்திகளையும் தேவ ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக நம்ம பயன்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார். அருமையானவர்களே, நாம் அனுப்பியிருக்கிற ஊழியர்கள் மூலம் பணித்தளங்களில் ஆண்டவர் மகா பெரிய காரியங்களை செய்கிறார். கடந்த காலங்களிலே நாங்கள் ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளி என்கிற இடத்துக்கு சென்றிருந்தோம். மதனப்பள்ளி என்கிற பகுதியில் ஏராளமான மக்கள் பலவிதமான நம்பிக்கையில் இருக்கிறார்கள். மூட நம்பிக்கையில் அதிகமான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு ஜோசியக்காரர் சொன்னார் என்று சொல்லி, தன்னுடைய 18 வயது மகளை வீட்டிலேயே பலியிட்டது பேப்பரில் வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிசாசின் ஆதிக்கம் நிறைந்த அந்த வட்டாரங்களில் நம்முடைய ஊழியர்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு நாள் நம்முடைய ஊழியரிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார், உடனடியாக நீ புறப்பட்டுப்போ, அங்கே குப்புசாமி என்ற ஒருவன் தற்கொலைக்கு முயன்று கொண்டிருக்கிறான்னு சொல்கிறார். வேகமாக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த குடும்பத்தில் எல்லாரும் தற்கொலை செய்கிறதுக்கு ஆயத்தமாக காத்திருக்காங்க. காரணம் என்னென்னா, பயங்கர கடன் பிரச்சனை, எல்லாருக்கும் நோய்க்கு மேலே நோய், மந்திரவாதிகள்லாம் சொல்லிட்டான், அவன் குடும்பத்தை சாபம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இனி வாழ முடியாதுங்கிற நிலையில் இருந்த அவர்களை ஆண்டவர் சென்று சந்தித்தார். இன்றைக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார். இன்றைக்கு குடும்பமாக அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படி நம்பிக்கிழந்து போனவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்து உங்களை வாழ வைக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற சொல்லுகிற பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வாருங்கள், எங்களோடு கரங்கோர்த்து நாம் செயல்படுவோம். அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் மிக முறையாக திட்டமிட்டு எவ்வளவு சீக்கிரமாக செலவு செய்ய வேண்டுமோ செலவு செய்கிறோம். நிர்வாக செலவுகளுக்கு என்று நாங்கள் அதிகமாக எடுக்கிறதில்லை. மாதந்தோறும் ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம். அந்த பத்திரிகை தான் எங்களுக்கு நிர்வாக செலவுன்னு எடுத்துக்கொள்ளலாம். இந்த அலுவலகம் இலவசமாக இயங்குகிறது. அது மாத்திரமல்ல, பணியாற்றுகிற பலர் ஹானரரி லீடர்ஸ், யாருமே முழுட்டார ஊழியக்காரன் கிடையாது. அப்படி ஒரு சீக்கிரமாக இந்த ஊழியத்தை செய்கிறோம். ஆகவே இந்த ஊழியத்தில் உங்களுடைய பங்குகளை நீங்கள் வையுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீக்ரோ மக்கள் அடிமைத்தரத்தை நீக்கிய ஆபிரகாம் லிங்கன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இந்த உலகிலே இயேசு கிறிஸ்துவின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனும் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனும்
பரலோக பிதாவுக்கு மட்டும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று அவருடைய இருதயத்தில் ஒரு ஆழமான ஆசை. ஆகவே தான் நீக்ரோ மக்களுக்கு அவருடைய காலத்தில் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உறுதியாக அவர் கையெழுத்திடுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி. அருமையானவர்களே, பாவம் எப்படி மனுஷ வர்க்கத்தை வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி ஒரு சில குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதே சமயம் இந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் விடுதலை பெற்ற பின்பு எப்படி ஒரு ஆசீர்வாதமாக வாழுகிறான் என்பதையும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமீபத்தில் குஜராத்தில் வல்சாத் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே ஒரு அரசு பள்ளியில் சுவிசேஷ புஸ்தகத்தை கொடுக்கறக்காக செல்லும்போது துரத்தி விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் ஆட்டோவில் அந்த முக்கிய பணியாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வரும்போது அவங்க வேகமாக இறங்கி போயிட்டாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநர் வீட்டுக்கு போய் தான் பார்க்குறாரு. அவங்க ஒரு பெட்டியை வச்சுட்டு போயிட்டாங்க. அவர் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு, இந்த கடைசியாக ஓட்டுனது அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ஸ்டாஃப் தான் சொல்லி அடுத்த நாள் காலையில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த பொட்டலங்களை எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு, நான் இந்த மாதிரி தலைமையாசிரியரை பார்க்கணும், நேற்றைக்கு ஆட்டோவில் வந்தவங்க இப்படி பொருளை வச்சுட்டு போனாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நீ யாருப்பா, நேற்றைக்கு இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற எல்லாருடைய சேலரியும் ஆட்டோவில் விட்டோன்னு சொல்லி பயந்து இந்த பள்ளிக்கூடமே அப்படியே அலடிட்டு இருக்குப்பா, நீ யாருன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நான் யார் இல்லை, நான் முதல்ல ஹெட்மாஸ்டரை பார்க்கணும். நேராக ஹெட்மாஸ்டர்கிட்ட போகிறாரு. ஐயா, இந்தாங்க பெட்டி. உடனே அந்த ஹெட்மாஸ்டர் கேட்குறாரு, தம்பி, இதில் இருக்கிற பணம், அது இந்த ஸ்டாஃப் எல்லாருடைய சேலரி எப்படி உனக்கு கொடுக்க மனசு வந்துச்சு? உடனே அவர் சொல்கிறாரு, அவர் பாக்கெட்டில் வச்சுருந்த ஜிப்பாவில் வச்சுருந்த ஒரு புதிய ஏற்பாடு எடுத்து காட்டுறார். ஐயா, என்றைக்கு இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தேனோ என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அது மாத்திரமல்ல, மற்றவருடைய பொருள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறது என்று சொல்லி எடுத்து சொல்கிறார். உடனே இந்த பள்ளிக்கூட தலைமையாசிரியர் சொல்கிறாரு, தம்பி, இந்த புஸ்தகம் வாழ்க்கை மாற்றிருக்கோன்னா, விடுவிச்சிருக்கோன்னா, என் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கப்பான்னு சொல்லி சொல்கிறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு நல்ல வாழ்வு வாழ வைக்கிறது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வேத புஸ்தகம். ஆகவே தான் இந்தியர்களுக்கு இந்த செய்தியை சொல்லி நம்மை போல சுபிட்சமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொக்கோ கோலா என்ற நிறுவனத்தை உருவாக்கிய ஈஷா கோண்ட்லர் என்பவர் சொல்கிறாரு, ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தான் படைத்திருக்கிறாரு. யாரையும் ஆண்டவர் வந்து கேவலமாக படைக்கலைன்னு சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கு காலையில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனம் சோர்ந்து போய் நான் இப்படி கேவலமாக இருக்கேன்னு சொல்லி நினச்சிங்கன்னா, வெளியே வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் முதல் 21 வசனத்தை வாசித்தோம் என்றால், ஒரு மனுஷனுக்குள்ளாக எப்படி பாவம் நுழைகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவர் மனிதனை ஒரு சுதந்திர பறவையாக படைத்திருக்கிறார். நாம் ஒரு சுதந்திர வாழிகள் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, என்றைக்கு பாவம் செய்கிறோமோ இந்த சுதந்திரத்தை இழந்து விடுகிறோம். ஒரு பயம், ஒரு நடுக்கம் நம்மை ஆண்டு கொள்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் கடவுள் மனுஷனுக்கு தெரிந்தெடுக்கும் உரிமையை கொடுக்கிறார். அருமையானவர்களே, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சிந்தித்து அதை செயல்படுத்தும் அந்த உரிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். அருமையானவர்களே, ஆதாம் என்பவன் ஒரு தவறான ஒரு காரியத்தை தெரிந்தெடுத்ததுனால இந்த உலகத்தையே சாபத்துக்குள்ளாக கொண்டு போய்விட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற 2வது ஆதாம் அந்த சாபத்தை எடுத்து போட்டு மறுபடியும் ஒரு சுதந்திர வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். எனக்கு மாத்திரம் இல்லை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த சுதந்திரமான வாழ்க்கைக்கு வாருங்கள். அருமையானவர்களே, பாவம் எப்படி நுழையிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது கண் வழியாக நுழைகிறது. அருமையானவர்களே, நம்முடைய கண் பார்வை மிக தெளிவாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கண்கள் உயர்ந்த இடத்தை நோக்கட்டும். 2வது காது பார்த்துக்குங்க. நம்முடைய காதில் நல்ல வார்த்தையை தான் கேட்கணும். கெட்ட வார்த்தைகள் வருதுன்னா ரெண்டு காதையும் அடைச்சிக்கிடணும் பார்த்திங்களா, அந்த இடத்த விட்டு போய்விட வேண்டும். அருமையானவர்களே, காது வழியாக பொருளாசை வருகிறது. காது வழியாக அந்த இச்சை அது வேகமாக தலை தூக்குகிறது. இந்த இச்சை தீவிரமாக போய் நம்முடைய சுய கட்டுப்பாடு, அதான் லஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, தீவிர ஆசை நம்முடைய சுய கட்டுப்பாட்டை இழக்க செய்து விடுகிறது. யாக்கோபு என்பவர் சொல்லும்போது 1வது அதிகாரம் 15வது வசனத்தை சொல்கிறாரு, இச்சை என்பது கற்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கும், அந்த பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை,
வாழ்வதற்காக பிறந்திருக்கிறேன்னா இடையில போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். காலையில் எனக்கு அடிக்கடி மெசேஜ் வரும், நான் சூசைட் பண்ண விரும்புகிறேன்னு. ஆண்டவர் வைத்திருக்கிற மகிழ்ச்சியான சுதந்திரமான வாழ்க்கையை இப்படி இடையில கொண்டு போய் முடிக்கிறீங்களே, முடித்து காலமெல்லாம் நரக வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்களே, இதற்காகவும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே காதில் எதை கேட்கணுங்கிறதுல மிக கவனமாக இருக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது பாவம் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. அருமையானவர்களே, பொல்லாத காரியம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வந்து தங்கிருச்சுன்னா அது அப்படியே மேலும் 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 அது வளர்ந்து 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 பொல்லாத நினைவுகள் நம்மை அப்படியே அடிமைப்படுத்திவிடும். அருமையானவர்களே, மார்க்கு 7:20-23 வாஸ்து பார்த்தீங்கன்னா 21 விதமான பொல்லாத சிந்தனை இருதயத்திலிருந்து வரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைய காலை வேளையில் அருமையானவர்களே, கோபம், எரிச்சல், மற்றவர்களை குறை கூறி கொண்டே இருக்கிற பார்த்துக்குங்க. ஒருத்தன் நல்லா இருக்கானா உடனே எரிச்சல் வந்துடும் பார்த்துக்குங்க, கோபம் வந்துடும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, டைரி ஆயிரும் இப்படி போச்சுனாக்க. அருமையானவர்களே, ஜீரண சக்தி இழந்து போயிருவீங்க, மருத்துவமனைக்கு போக வேண்டியதாயிரும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே நம்முடைய காதுகளில் எவைகளை கேட்க வேண்டும், நம்முடைய இருதயத்தில் எவைகளை வைத்து சிந்திக்க வேண்டும் என்று நாம் அது மிகுந்த ஆசையோடு கூட நாம் சிந்திப்போம். ஏனென்றால் இருதயம் எல்லா காரியத்திற்கும் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது, அது பொல்லாங்கு நிறைந்தது என்று எழுதியிருக்கிறது. நான்காவதாக ஜென்ம சுபாவம். அருமையானவர்களே, ஜென்ம சுபாவம், நம்ம எல்லாரும் பாவம் செய்கிறோம் இல்லையா, இது நம்முடைய ஜென்ம சுபாவம். அதனால தான் தாவீது சொல்லும்போது என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, 1 Corinthians 2:14 எழுதியிருக்கு, இந்த ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அருமையானவர்களே, நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றால் நாம் பைத்தியக்காரர்களாக மாறிவிடுவோம். அருமையானவர்களே, இன்றைய காலையில் அப்படி ஏற்றுக்கொண்டோமே என்றால் எல்லாவற்றையும் நிதானித்து மிக சிறந்தவர்களாக நாம் மாறிவிடுவோம். ரோமர் 16:17-18 எழுதியிருக்கிறது, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தீர்கள், இப்பொழுதுக்கு உங்களுக்கு கற்றுக்கொண்ட உபதேசத்தினாலே நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததினால தேவனுக்கு ஸ்தோத்திரம், பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிமைக்கு அடிமையானீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஊழியம். குற்ற உணர்விலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு பரிபூர்ணமான சந்தோஷம் கொடுக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் இருதய ஆசை. அது மாத்திரமல்ல, பாவ சிந்தையிலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபடும் போது அவருடைய தலையில முட்கிரடத்தை வைத்து அடித்து நொறுக்கினார்கள். அவர் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு கொலைகாரன் ஜெயிலில் இருக்கிறான், மரண தண்டனைன்னு சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஆண்ட்ரூ ஜாக்சன் கையில் இந்த தகவல் போது அவங்க குடும்பத்தார் அனுப்பிய கருண மணியின் அடிப்படையில் ஆண்ட்ரூ ஜாக்சன் அந்த கொலைகாரனை மன்னிக்கிறேன் என்று சொல்லி கடிதம் எழுதி அனுப்புகிறார். ஆனால் அந்த கொலைகாரன் கையில் அந்த கடிதம் கிடைக்கும்போது அதை கிரிச்சு எழுந்து தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்தி விடுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக மறுபடியும் நீதிமன்றங்கள் கூடி தீர்மானிக்கிறார்கள், அவனுக்கு ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பின்படி அவனுக்கு மரண தண்டனை கொடுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த கொலைகாரன் செய்த கொலைக்காக இப்பொழுது மரண தண்டனை கிடையாது, மாறாக தன்னிக்கு வந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்ததினாலே இப்பொழுது மறிக்கப் போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இலவசமாக வந்திருக்கிற இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் வாழ்வை பெற்று அனுபவித்து சுதந்திர பறவையாக வாழ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிதாவே. இந்த நல்ல நாளில் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஒரு சுதந்திரம் கிடைக்கட்டும், ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறட்டும். இந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொள்ளையின நிமித்தம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் சமாதானத்தின் தேவன் வைத்திருக்கிற மாபெரும் மகிழ்ச்சி, சுதந்திரம், விடுதலை ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்குவதாக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் இதை கேட்டுக்கிறோடைய உள்ளங்களில் ஒரு பெரிய விடுதலை, ஒரு சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்படியே நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகத்துவமான காரியங்களை நடப்பையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன, உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் வண்டி விலையாக செலுத்துவதற்கு சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ICICI கரண்ட் அக்கௌண்ட் 7370005000029, IFSC கோட் ICICI 000603, அகரம் ரோட் சென்னை 126.